சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசு பள்ளியை சேர்ந்த 10 மாணவிகள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவராகும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். தமிழ்நாடு அரசின் 7.5% உள் இடஒதுக்கீடு காரணமாக ஏழை எளிய மக்களின் குடும்பத்தை சேர்ந்த முதல் தலைமுறை மாணவர்கள் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பது ஜலகண்டாபுரம் கிராம மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு வழங்கினர். அதன் நீட்சியாக நீட் தேர்வில் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் 10 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இதனை அடுத்து சென்னையில் நடைபெற்ற மருத்துவ கலந்தாய்வில் கலந்து கொண்ட ஜலகண்டாபுரம் அரசு பள்ளி மாணவிகள் 10 பேருக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியர் மரியம் மர்லீன். இங்கே கிராமப்புறத்திலிருந்து வருகை புரியக்கூடிய மாணவிகள், ஏழை கூலி தொழிலாளிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், ஒவ்வொரு மாணவிகளும் தன் திறமையின் மேல் நம்பிக்கை வைத்து உழைக்க வேண்டும் என கற்பித்ததன் அடிப்படையில் மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடனும் சொன்ன பேச்சுகளை கேட்டு பயிற்சி பெற்று இந்த வெற்றியை அடைந்துள்ளார்கள். இது மாணவர்களுடைய எதிர்கால வாழ்வும் இந்த ஊருக்கும் இந்த கிராமப்புறத்து மாணவிகளுடைய சாதனை பெரும் எடுத்துக்காட்டாக இருக்கும். எங்கள் பள்ளி வந்து தமிழ்நாடு லெவலில் ஒரு 10 இடத்த செலக்டாக இருக்கிறாங்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. கண்டிப்பாக இங்கே வந்து மாணவிகள் வந்து ஆரம்பத்திலேருந்தே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே ஜென்ரலாகவே இங்கே ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா சரௌண்டிங்லேருந்து வரக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற குழந்தைங்க தான். ஏற்கனவே எங்கள் ஸ்கூலில் நிறைய இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக் லெவலில் எங்கள் ஸ்கூலில் நிறைய மார்க்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் அந்த குழந்தைங்களை வந்து எங்களை கண்டுபிடிச்சி ஈஸியாக அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுங்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்ததுங்க. பொதுவாகவே கிராமப்புறத்தில் இருக்கும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவிகள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக வருவதென்பது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். இந்த சூழலில் மருத்துவ படிப்பு என்பது ஏழை மாணவர்களுக்கு எட்டா கனி என்கிற கருத்தை உடைக்கும் விதமாக அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். தமிழக அரசோட அந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி நான் மருத்துவராயிருக்கேன். நான் எந்த கல்லூரியில் இடம் கிடச்சிருக்குன்னா, எனக்கு சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடச்சிருக்கு. நான் அரசு பள்ளியில் படித்து டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிற பல பேரோட கேள்விக்கு இன்றைய நாள் பதில் கிடச்சிருக்கு. போன வருஷம் 7.5 ரிசர்வேஷனில் எங்கள் ஸ்கூலில் ஒரு அக்கா செலக்ட் ஆனாங்க. அது வந்துட்டு எங்களுக்கு எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு, சரி நாமளும் அடுத்து போகலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த வருஷம் எங்களுக்கே கிடச்சிருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அண்ணாவும் அண்ணியும் தான் இது எனக்கு ரொம்ப வீட்டில் சப்போர்ட்டாக இருந்து நான் டாக்டராகவும்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் வந்து 6th to 12th வரைக்கும் அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஜலகண்டபுரத்தில் தான் படித்தேன். இப்போ வந்து இந்த ஆண்டு தான் நான் 12ஆம் வகுப்பு முடித்தேன். 7.5% இடஒதுக்கீடுனால எனக்கு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் டாக்டர் சீட் கிடச்சிருக்கு. இதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மாநில அளவில் அதிக எண்ணிக்கையாக ஒரே பள்ளியைச் சேர்ந்த 10 மாணவிகள் ஒரே நேரத்தில் மருத்துவராகும் வாய்ப்பு ஜலகண்டாபுரம் கிராமத்தை மிகப்பெரிய அடையாளமாக மாற்றியுள்ளது. சேலத்திலிருந்து மண்டல செய்தியாளர் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ்.